கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆந்திர முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு பாஜகவுடன் இணக்கமான உறவு வைத்திருந்தார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசு மீது அதிருப்தி தெரிவித்திருப்பதால் பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணி விரைவில் முறையும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜகவுடன் முரண்டு பிடித்தார் மத்திய பட்ஜெட்டில் ஆந்திர அரசின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் திட்டங்கள் ஏதும் இடம்பெறவில்லை என்று குறை கூறி வந்த அவர் ஆந்திரா இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா எனவெல்லாம் கேட்டு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலுடன் நடத்த முடிவு செய்யப்பட்டதும் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால் தோற்றுவிடுவோம் என்ற கற்பனையில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் சிறப்பு அந்தஸ்து வழங்காததால் பாஜக கூட்டணியிலிருந்து தெலுங்கு தேசம் விலகுவதாக கூறினார் ஆனால் இரண்டாயிரத்து மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் மிக மோசமான தோல்வியை தழுவினார் ஆனால் பாஜக மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது நாடு முழுவதும் அப்போது வீசிய மோடி அலையை நாயுடு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று விமர்சிக்கப்பட்டார் இந்நிலையில் இடையில் சோனியாவுடன் நட்பு கொள்ள முயற்சித்தார் ஆனால் அவரின் தந்திரங்கள் அங்கு எடுபடவில்லை இப்போது எந்த அதிகாரமும் இல்லாமல் உள்ளார் ஆனால் இவர் விட்ட இடத்தை அங்கு அவரை படுதோல்வி அடைய செய்த ஒய் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டி கெட்டியாக பிடித்துக் கொண்டார் அதாவது பாஜக தலைவர்களுடன் நெருக்கமாக இருக்கிறார் குறிப்பாக மாநில வளர்ச்சியில் பிரதமர் மோடியுடன் இணைந்து மிக நன்றாக செயல்படுவதாக செய்திகள் வருகின்றன இந்நிலையில் நாட்டின் எழுபத்தை சுதந்திர தினத்தையொட்டி குண்டூரில் உள்ள தெலுங்கு தேசம் தலைமை அலுவலகத்தில் நேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் சந்திரபாபு நாயுடு அப்போது அவர் பேசுகையில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் நம் நாட்டிலிருந்து விலையுயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன நம் மக்கள் ஏழ்மை கொடுமைகளுக்கிடையே பெரும் போராட்டம் செய்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துள்ளனர் இதனை என்றும் நாம் மறக்கக்கூடாது நேரு நரசிம்மராவ் வாஜ்பாய் போன்றோர் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டார்கள் தற்போதைய பிரதமர் மோடியும் அவர்களின் வழியில் நாட்டுக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகிறார் என்று கூறினார் மேலும் பிரதமர் மோடி தற்போது பலருக்கும் முன்னோடியாக திகழ்கிறார் நரசிம்மராவின் பல நிதி திட்டங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன அதேபோல என் டி ராமாராவையும் நாம் மறந்துவிடக்கூடாது அவர் ஏழைகளுக்காகவும் தெலுங்கு இனத்தவருக்காகவும் கட்சியை தொடங்கி அவர்களுக்காகவே கடைசி காலம் வரை உழைத்தார் இவ்வாறு சந்திரபாபு நாயுடு பேசினார் இந்நிலையில் மோடியை புகழ்ந்து பேசியது மீண்டும் கூட்டணிக்கான வாய்ப்பாக கருதுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்